ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய 2025 இந்த 2025 யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வரப்போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 2025 வர்றதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தாலும் இது வந்து பல பேர் கேட்ட கேள்வி. 2025 இந்த புத்தாண்டு எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும், எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பல பேர் வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து இப்போ ஒரு வீடியோ போடலான்னு போட்டிருக்கேன். அதாவது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷம் பிறப்பும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் பிறக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பல கிரக நிலைகள் மாறும். அதாவது இந்த 2025 சில முக்கியமான பெயர்ச்சி நடக்குது. அதில் குறிப்பாக இந்த ராகு கேது பெயர்ச்சி, இந்த ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா 2025 மார்ச் மாதம் நடக்குது. அதுக்கு அடுத்த மாதமே ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி நடக்குது. அதாவது வருட கிரகங்களுடைய பயிற்சி ரொம்ப முக்கியம். இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி. ஸோ இந்த மாதிரியான கிரக பயிற்சிகள் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்போது 2025 என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஏப்ரலில் வந்து குரு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதுன ராசிக்கு போயிடும். அதுக்கப்புறமேட்டு 1 இயர் வந்து ஃபுல்லாகவே வந்து மிதுனத்தில் தான் குரு இருப்பார். இந்த ராகு கேது பயிற்சி மார்ச் மாதம் ஆகும். மார்ச்சில் ராகு கேது பயிற்சி ஆகும்போது ராகு வந்து மீனத்திலேருந்து கும்பத்துக்கு வந்துடும். அதே மாதிரி கேது கன்னி ராசியிலேருந்து சிம்மத்துக்கு வந்துடும். அது பொதுவாகவே வந்து ஜோதிடத்தில் ஒரு சொல் இருக்குது, சிம்மக்கேது சாணக்கிய கேது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்ம ராசியில் கேது வரும்போது அந்த 1.5 வருடங்கள் அது சாணக்கிய கேது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேதுவுக்கு வந்து ரொம்ப அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தன்மையை அதிகம் கொடுக்கும். ஸோ அந்த சாணக்கியத்தனம், அந்த ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். 18 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சிம்மத்தில் கேது, அந்த சாணக்கிய கேது வரும். ஸோ இப்போ இந்த சாணக்கிய கேதுவும் இந்த 2025 தான் வரப்போகுது. ஸோ அதனால் பல பேர் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இதில் குறிப்பாக யாருக்கெல்லாம் டைம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்துக்கு லாபஸ்தானம், 11ஆம் வீட்டில் கோச்சாரத்தில் ராகு இருக்க போகிறார். இந்த மார்ச் மாதம் ராகுக்கு எது பயிற்சின்னு சொன்னோம். ஸோ அந்த பயிற்சி ஆன உடனே மேஷத்துக்கு லாபஸ்தானம், 11ஆம் வீட்டில் ராகு இருவர். இந்த லாபஸ்தானங்கிறது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம். லாபஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் தான் அந்த ஆளுக்கு வருமானமே உண்டு. திடீர் யோகம் வரணும் அப்படின்னா, ராகு வந்து லாபஸ்தானத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் திடீர் வருமானம், திடீர் யோகம் உண்டு, திடீர் அதிர்ஷ்டம். ஒன்றும் இல்லை, சும்மா வந்து ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கி பார்க்கும்போது கூட அதில் பெரிய அமௌண்ட் அடிக்கணும் அப்படின்னா, லாபஸ்தானத்தில் ராகுவோட கனெக்ஷன் இருந்தால் தான் அந்த மாதிரி காலகட்டம் கூட திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 2025 முழுக்கவே, இந்த மார்ச்சுக்கு பிறகு முழுக்கவே பார்த்திங்கன்னா, மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு திடீர் யோகம் உண்டு. ராகு வந்து பார்த்திங்கன்னா எது எடுத்தாலும் டக்குன்னு கொடுத்துரும். ஓவர் நைட்டில் வந்து ஒருத்தர் பணக்காரர் ஆகிட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா, ராகுவுடைய சம்பந்தம் ஆதிக்கம் வரும்போது தான் அது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ அது ராகு வந்து ஃபினான்ஷியல் கெயின்ஸை எதிர்பாராத தருணத்தில் பெரிய லெவலுக்கு கொடுக்கும். அதுவும் சாதாரண விதத்தில் வளர்ச்சி இல்லை, மிகப்பெரிய அபாண்டமான வளர்ச்சி. அதாவது சாதாரணமாக ஒருத்தர் தொழில் பண்ணிகிட்டு இருக்கார், ஒரு 50,000 ரூபா வருமானம் வருது அப்படின்னா, திடீர்னு அதே தொழிலில் அவருக்கு 4 லட்சம் 5 லட்சம் வருமானம் வரும். ஸோ அதாவது அந்த தொழிலில் வர சராசரி லாபத்தை விட அப்படியே ஒரு 8 மடங்கு 10 மடங்கு அதிகமாக டோட்டலி அப்படியே வந்து அவருடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுற லெவலுக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ராகு. ஸோ அதனால் இந்த மேஷத்துக்கு லாபஸ்தானத்தில் வர அந்த 1 பாயிண்டே போதும், கோடீஸ்வர யோகத்தை குவிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு குரு வந்து முயற்சி ஸ்தானம் 3ஆம் வீட்டில் போகுது. அதாவது மேஷத்துக்கு வந்து 3ஆம் வீடு மிதுனம்,
ஸோ அதில் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமேட்டு குரு பயிற்சி அவர். ஸோ இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் முயற்சி ஸ்தானம், முயற்சி பாவன்றது நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயம் எடுத்தாலும் ட்ரை பண்ணுறோம் இல்லையா, அந்த முயற்சிக்கு முயற்சி ஸ்தானம் தான் முக்கியம். ஒருத்தர் முயற்சி எடுக்கிறார் அப்படின்னா அதில் சக்ஸஸாக ஃபெயிலியரா அப்படின்னு சொல்கிறது முயற்சி பாவத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதற்கேற்ப தான். ஸோ அந்த முயற்சி பாவத்தில் குரு வர்றதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய என்ன விதமான முயற்சியாக இருந்தாலும் சரி குருவுடைய முழு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி எடுக்கிறீங்களாலே அது டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ இந்த மாதிரி மேஷராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக உண்டு. அதுக்கு அடுத்தது யாருக்குங்க டைம் நல்லாயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் கோடீஸ்வர யோகம் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா ரிஷபத்துக்கு தொழில் பாவம், 10ஆம் வீட்டில் குரு ராகு வருவார். அந்த ராகுக்கு எது பயிற்சி ஆனவுடனே ராகு வந்து தொழில் ஸ்தானத்தில் வருவார். அதாவது பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 10ல் ஒரு பாவியாவது இருந்தால் போதும் இந்த பாவி பழிச்சுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 10ங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் ஏதாவது ஒரு தீய கிரகம், ஏதாவது ராகு கேது சனி செவ்வாய் சூரியன் ஏதாவது ஒரு தீய கிரகம் இருந்தால் கூட அந்த ஆள் பொழைச்சிப்பார், ஏதாவது வேலை வெட்டி பார்த்து வாழ்க்கையை ஓட்டிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த தொழில் பாவத்தில் ராகு வர்றார். ஸோ ராகு வரும்போது இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு தொழில் இல்லாதவங்களுக்கெல்லாம் தொழில் அமையும். ரொம்ப வருஷமாக சில பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் இந்த கடை ஆரம்பிக்க போகிறேன், நான் இங்கே போக போகிறேன், இந்த எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன், இதை இம்போர்ட் பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஆனால் எதுவுமே நடக்காது. ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் அடுத்த வருஷம் இந்த 2025 சூப்பரான பீரியடு. நீங்கள் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா இந்த தொழில் பாவத்தில் ராகு வர்றதுனால திடீர்னு தொழில் தொடங்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வாய்ப்பு அமையும், ஒரு சந்தர்ப்பம் அமையும். எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள் வரும்போது யூஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். கரெக்டாக திடீர்னு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வருவார், நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும், இந்த நான் இப்போ உங்கள் ஊரில் வந்து ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன், நீ வந்து பார்த்துக்கிறியா அப்படின்னு கேட்டார்னா டக்குன்னு ஓகே சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி திடீர்னு எதிர்பாராத ஒரு தொழில் அமையும். அந்த அமையக்கூடிய தொழிலை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலே அடுத்த வருடம் உங்களுக்கு டெஃபினட்டாக கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தொழில் பாவத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் போதுமா, தொழில் இருந்தால் மட்டும் போதுமா, வருமானம் வரலுமே, அதுக்கு என்னங்க நடக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக தனக்காரகன் தனத்தை கொடுப்பார். தனக்காரகன் யார் அப்படின்னா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தான் தனக்காரகன். ஸோ தனக்காரகன் தனஸ்தானம் 2ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ 2ஆம் வீட்டில் ரிஷபத்துக்கு வந்து தனஸ்தான அதிபதியே தனஸ்தானத்துக்கு போயிட்டுறதுனால பெருமளவு பணம் வரும். அதாவது நிறைய பேருக்கு வந்து துட்டுனா சுக்கரன்னு நினச்சிருப்பாங்க, பணம்னா சுக்கரன், ஆனால் அதே பணம் பெரிய லெவலில் ரொம்ப கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு குரு தான் வந்து முக்கியம். ஏன்னா குரு தான் தனக்காரகன், சுக்கரன் கிடையாது. ஸோ அந்த தன பாவத்தில் குரு இருக்கிறதுனால 2025 முழுக்கவே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும். கையில் வந்து எப்பயுமே பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், சாதாரண காசு இல்லை பல மடங்கு அவங்களுடைய வழக்கத்துக்கு மாறாக சராசரிக்கு மாறாக பல மடங்கு சம்பாத்தியம் ஏறும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் யாருக்கு டைம் நல்லா இருக்கு பெரிய லெவலில் வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கும் கோடீஸ்வர யோகம் உண்டு. மிதுனத்துக்கு எப்படிங்க நல்லது நடக்கும் அப்படின்னா உங்கள் ராசியிலேயே குரு இருப்பார். ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி ஆனவுடனே 12ல் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசி மிதுனத்துக்கே வர்றார். நம்ம ராசி மேலே குரு இருக்காருன்னா நம்ம மேலேயே குரு இருக்காருன்னு அர்த்தம், அதுதான் விஷயம். அதாவது நம்ம எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி குரு பலன் இருக்கா அப்படின்றது தான் முதல் விஷயம்.
அதை பார்த்துட்டு அது இருந்தால் தான் அந்த காரியம் எந்த லெவலுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இப்போ மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா அந்த வருஷம் முழுக்கவே ராசியிலேயே குரு இருக்கிறதுனால உங்கள் கூடையே குரு இருக்கார். நீங்கள் எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி குரு பலன் வலுவாக இருக்கு. ஸோ அந்த குரு பலன் தான் ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோமோ, ஒரு தொழிலுக்கு ஏதோ முயற்சி பண்ணுறோம், ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், ஃபாரின் போக ட்ரை பண்ணுறோம், இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நம்ம எதுக்காவது முயற்சி எடுத்தால் சப்போர்ட் கிடைக்குதா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த சப்போர்ட்டு வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா குரு பலன் ஒருத்தருக்கு நல்லா இருக்கும்போது கிடைக்கும். ஸோ இப்போ மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கும் சரி மிதுன லக்னக்காரங்களுக்கும் சரி மிதுனத்திலேயே குரு இருக்கிறதுனால அடுத்த வருடம் முழுக்க நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் அபரிவிதமான சக்ஸஸை கொடுக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரி, அது வந்து குரு. அடுத்தது ராகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராகு தான் பாக்யஸ்தானத்தில் இருக்கார். மிதுனத்துக்கு பாக்யஸ்தானம் 9வது வீட்டில் ராகு இருப்பார். இந்த பாக்யஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத பாக்கியம் கிடைக்கும். பாக்கியம் வந்து ஒரு ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பிறவியில் நிறைய நல்லதும் பண்ணியிருப்போம், கெட்டதும் பண்ணியிருப்போம். அந்த நல்ல விஷயத்துக்குண்டான நல்ல பலன்கள் எங்கே இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பாக்யஸ்தானத்தில் வச்சுருவாங்க. அதாவது நம்ம பேங்க்கில் போனால் பேங்க்குக்கு தனியாக லாக்கர் ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா லாக்கரில் போய் நமக்கு தேவையான விஷயங்கள் வச்சுட்டு வந்துடுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் நம்மளுடைய முன்ஜென்ம நல்ல கர்ம வினைகளுக்கு உண்டான நல்ல பலன்களை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய பாக்யஸ்தானம் 9வது வீட்டில் வச்சுருவாங்க. வச்சுட்டு அதை பூட்டிடுவாங்க. அந்த பாக்யஸ்தானத்தில் ஏதாவது சாவி கிடச்சாதான் அந்த காலகட்டம் டைம் நல்லாயிருக்கும். ஸோ அது சாவினா என்ன அப்படின்னா பாக்யஸ்தானத்தில் முக்கியமான வருட கிரகங்கள் ஏதாவது போகும்போது தான். ஸோ இப்போ வருட கிரகம் ஆகிய ராகு வந்து பாக்யஸ்தானத்தில் போகிறதுனால மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் எப்போன்னா 2025 மார்ச் மாதத்துக்கு மேலே. இங்கே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி செஞ்சாலே போதும், குரு சப்போர்ட்டும் இருக்குது, பாக்யஸ்தானத்தில் ராகுவும் இருக்கார், திடீர் அதிர்ஷ்டம். ஒரு சாதாரணமாக ஒரு சிம்பிளாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, கையில் காசு எதுவும் இல்லை, ஏதோ தொழிலும் பெருசாக எதுவும் தெரியாது, ஏதோ ஒரு கடை கிடைக்குது அப்படின்னு ஒரு டீ கடையை போட்டு ஒரு மாஸ்டரை போட்டு ஆரம்பிப்பாங்க. அந்த கடை சில மாதத்துலேயே பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும். ஸோ ஒரு டீ கடை ஆரம்பித்து பக்கத்துலேயே வந்து இன்னொரு டீ கடை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே பிரான்ச் ஆரம்பிக்கிற லெவலுக்கு பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும். ஸோ இந்த மாதிரி திடீர்னு பெரிய வளர்ச்சி, பெரிய அதிர்ஷ்டம் எல்லாருமே அடுத்த வருடம் மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கும். இல்லை எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்தது யாருக்குங்க நல்லாயிருக்கு டைமு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா சிம்மத்துக்கு லாபஸ்தானத்தில் குரு வர, அதாவது லாபஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே போதும், கொஞ்சம் லாபம் வரும், பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். லாபஸ்தானத்தில் தனக்காரகன் குருவே வர. ஸோ அவரை விட வேறு யாராலையும் தனத்தை கொடுக்கவே முடியாது. ஸோ சிம்மத்துக்கு லாபஸ்தானத்தில் குரு வர்றதுனால அதிகப்படியான பண வரவு உண்டு. நீங்கள் வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சரி, இல்லை தொழில் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கமிஷன் பேஸ்டுனா நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கூட பல விதத்தில் வருமானம் வரும். அதாவது இந்த தனக்காரகன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். லாபஸ்தானத்தில் தனக்காரனுக்கும் மற்ற கிரகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்ற கிரகங்கள் இருந்ததுன்னா ஏதோ ஒரு விதமான வருமானம் வரும். இப்போ வந்து ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறார் அப்படின்னா அவருக்கு பிஸ்னஸில் மட்டும் லாபம் வரும். ஆனால் தனக்காரகன் லாபஸ்தானத்தில் வந்துட்டாருன்னா பல வழிகளில் வருமானம் வரும். என்ன மாதிரி அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா பிஸ்னஸ்லேருந்து ஒரு லாபம் வரும். ஏதாவது ஒரு வீடு கட்டி வாடகை போடுறாரு அப்படின்னா அதுலேருந்து ஒரு லாபம் வரும். ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னா அதுலேருந்து டிவிடெண்ட் வரும். அதே மாதிரி ஏதாவது பரம்பரை சொத்து இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஏதாவது வருமானம் வரும், சொத்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பல விதத்துலேருந்து வருமானங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் லாபஸ்தானத்தில் தனக்காரர்கள் இருந்தால்.
ஸோ அந்த தனக்காரகன் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு 2025 முழுக்கவே தனஸ்தானத்தில் தனபாவத்தில் இருக்கார். ஸோ அதனால் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு பலவிதமான வருமானங்கள் உண்டு, அது ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்கள் பெருசாக எஃபர்ட் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு வந்து ராகுவும் சப்போர்ட் பண்ணுவார். ஏன் ராகு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ராகு வந்து ஏழாம் பாவத்தில், ஏழாம் பாவத்தில் ராகு சம்பந்தம் வந்துட்டாலே நிறைய புதிய மனிதர்களோட தொடர்பு ஏற்படும், நிறைய புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வழி பிறக்கும். அதாவது ஒருத்தர் தொழில் பண்ணுறாரு, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா கூட பிஸ்னஸ்க்கு வாடிக்கையாளர்கள் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் ஒரு கடை வச்சுட்டு உக்காண்ட்டுருக்கார், ஒரு டெய்லர் கடை வச்சுட்டு உக்காண்ட்டுருக்கார், நிறைய பேர் வந்தால் தானே அவர்கிட்ட வந்து துணி தைக்க கொடுப்பாங்க, அப்போ தானே அவருக்கு பிஸ்னஸ் நடக்கும். ஆளுங்களே இல்லை அப்படின்னா என்ன பிஸ்னஸ் நடக்கும், ஒன்றுமே நடக்காது இல்லையா. ஸோ அப்போ வந்து ஒரு தொழிலுக்கு முதல்ல பிரதானம் என்ன அப்படின்னா வாடிக்கையாளர்கள், கிளைண்ட்ஸ் அதிகம் வராங்க, புதுசாக கஸ்டமர்ஸ் வராங்களா அப்படின்றது தான் முக்கியம். ஃபஸ்ட்டு ஒருத்தர் புதுசாக கஸ்டமர் ஆகணும், அதுக்கப்புறமேட்டு அவர் சர்வீஸ் பிடிச்சி கிளைண்ட்டாக மாறணும், ரெகுலராக அப்பப்போ வந்துட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகும். ஸோ அந்த மாதிரி ரெகுலராக வரவங்க அதிகமாகிறது, புதுசாக கஸ்டமர் வர்றது அதிகமாகிறது எல்லாமே ராகு ஏழாம் பாவத்தில் இருக்கிறதுனால நடக்கும். ஸோ நிறைய புது மனிதர்களை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ உங்கள் தொழில் நிமித்தமாகவே நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய புதிய வாடிக்கையாளர்கள், புதிய புதிய கஸ்டமர்ஸ் நிறைய வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் தொழில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும். ஸோ இந்த மாதிரி சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு ராகு வந்து தொழிலில் விருத்தி அடைய சப்போர்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் சிறப்பான தருணம். அதுக்கு அடுத்தது யாருக்குங்க டைம் நல்லா இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். கன்னி ராசிக்கு என்னங்க நடக்குது அப்படின்னா, தொழில் பாவத்தில் குரு வரார். அதாவது தொழில் ஸ்தானத்தில் ஒரு பாவி இருந்தால் கூட இந்த பாவி பொழைச்சிப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆனால் தொழில் பாவத்தில் பாவி கிடையாது, முழுக்க முழுக்க சுபகிரகம் குரு பகவானே வந்துட்டார். தொழில் பாவத்தில் குரு பகவான் வந்துட்டாலே தொழில் வந்து சிறக்கும். பத்தாவது வீட்டில் குரு வரும்போது தொழில் வந்து பறிப்போகும், பதவி பறிப்போகும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் அது யதார்த்தம் கிடையாது. பத்தாம் பாவத்தில் குரு வரக்கூடிய காலம்தான் அதிகப்படியான தொழில் வளர்ச்சி ஏற்படும். நிறைய பேருக்கு வந்து ப்ரொமோஷனே இல்லைங்க, 5 வருஷமாக வேலை பார்க்குறேன், ப்ரொமோஷனே தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட திடீர்னு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ சாதாரணமாக ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சி, அது புதுசாக ஏதாவது பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிற மாதிரி, புதுசாக வந்து சில கிளைகள் சில கடை ஆரம்பிக்கிற மாதிரி, புதுசாக வந்து வழக்கமாக பண்ணுற பிஸ்னஸை விட புதுசாக ஏதாவது விஷயம் மாற்றி பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பேக்கரி வச்சுருக்காரு, அவர் கேக்கு மட்டும் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா வேறு சில ஐட்டம்ஸும் ஆட் பண்ணுவாங்க, வடை சமோசா அது இதுன்னு சொல்லிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 10 குரு வரும்போது உங்களுடைய தொழில் பாவத்தில் வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குரு வரும்போது தன் கூடையே வளர்ச்சியை கூட்டிகிட்டு வந்துடுவார். குரு வந்து ரொம்ப முக்கியமான கிரகம் வளர்ச்சிக்கு. நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, குரு நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விஷயம் வளர்ந்துட்டே போகும். அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி. சில பேர் கரெக்டாக குரு பலம் நல்லா வலுவாக இருக்கும்போது கடன் வாங்குவாங்க, அவங்க கடைசி வரைக்கும் கடன் வாங்கிட்டே இருப்பாங்களே தவிர கட்டவே முடியாது. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் சரி இதே குரு பலன் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ தொழில் பாவத்தில் குரு பகவான் தனக்காரகன் இருக்கிறதுனால தொழில் ரீதியான தன வருவாய் அதிகரிக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஸோ அதனால் கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கும் கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் உண்டு அப்படின்னு உறுதியாக நம்பலாம். அதுக்கு அடுத்தது யாருக்குங்க டைம் நல்லாயிருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக துளாராசி துளா லக்னக்காரங்களுக்கு எதிர்பார்க்கும். காரணம் என்ன, துளாராசிக்கு என்னங்க நடக்குது அப்படின்னா, உங்களுடைய பாக்யஸ்தானம் 9வது வீட்டில் குரு பகவான் இருக்கார். பாக்யஸ்தானத்தில் முழுக்க முழுக்க சுபகிரகமாகிய குரு பகவான் இருக்கிறதுனால முன்ஜென்ம நல்ல வினைகள்,
முன்னாடி நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு உண்டான நல்ல பலன்கள் எல்லாமே இந்த ஒரு வருஷம், இந்த 2025 முழுக்கனா இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அனுபவிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு உண்டு. ஏன்னா பாக்யஸ்தானத்திலே குரு வர்றதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அபரிவிதமான சக்ஸஸை நோக்கி தான் போகும். ஒன்றும் இல்லை, நீங்கள் முயற்சி எடுத்தாலே போதும், வேறு எந்த குறையுமே இல்லை. சரி, குரு மட்டும் சப்போர்ட் பண்ணால் போதுமா? ராகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் வீட்டில் இருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சாயா கிரகம், அதில் குறிப்பாக ராகு இருக்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ராகு எதை எடுத்தாலும் திடீர்னு டக்குன்னு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே கொடுக்கறது யார் அப்படின்னா அது ராகு தான். திடீர்னு ஏதாவது எதிர்பாராத விஷயம், அதனால்தான் பூர்வ புண்ணியம் அப்படின்றது 5ஆம் பாவத்தில் வச்சுருக்கோம். அதே மாதிரி சொத்து, பரம்பரை சொத்து ஏதாவது வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அதுவும் 5ஆம் பாவத்திலே வரும். ஸோ அதனால தான் சில பேருக்கு பரம்பரை சொத்துக்கே படாத பாடுபடுவாங்க, 20 வருஷம் ஆச்சு இன்னும் தரலையே, எங்கள் கூட பிறந்தவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் திடீர்னு வந்து எதிர்பாராத விதமாக அது சமரசமாக நல்லபடியாக ஏதாவது முடிஞ்சு உங்களுக்கு வர வேண்டிய பங்கு சொத்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை எல்லாமே இந்த துலாராசி துலா லக்னக்காரங்களுக்கு ராகு வந்து கொடுக்கும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ராகு வந்து திடீர்னு ஏதோ ஒரு சில அதிர்ஷ்டத்தை டெஃபினட்டாக கொடுக்கும். அதே மாதிரி லாட்ரி யோகமாக இருக்கும். நம்ம ஊரில் லாட்ரி டிக்கெட் இல்லைன்னா கூட வெளியூர் இல்லை வெளிநாடு போகும்போது சில பேர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் துலாராசி துலா லக்னக்காரங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக யாருக்கு டைம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கும் கோடீஸ்வர யோகம் உண்டு. ஏன்னா கும்பத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் வீட்டில் குரு வந்துட்டார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுபகிரகமாகிய குரு பகவான் தனக்காரகனே வந்துட்டதுனால திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத விதமான வருமானம் அதிகரிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அதிகப்படியான வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாலே போதுங்க, திடீர்னு எதிர்பாராத விதமான வருமானங்கள் பல விதத்திலிருந்து வரும். ஸோ அது வந்து கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கும் பொருந்தும். லக்னத்திலே வந்து ராகுவும் இருக்கு. ராகு லக்னத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கொஞ்சம் தடையை கொடுத்தாலும் குருவோட பார்வை திருஷ்டி இருக்கிறதுனால லக்னத்தில் அந்த குருவோட பார்வை வந்து அதை சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதனால் இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கும் டெஃபினட்டாக கோடீஸ்வர யோகம் அடுத்த வருடம் 2025 முழுக்கவே உண்டு. சரி, அப்போ இவ்வளோ தானா, இந்த ராசிகளுக்கு மட்டும்தான் கோடீஸ்வர யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதக அடிப்படையில் இது பொதுப்பலனை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி லக்னக்காரங்களுக்கு அபரிவிதமான செல்வத்துக்கு யோகம் உண்டு. ஆனால் உங்கள் ஜாதக அடிப்படையில் தசா புத்தி நல்லா இருக்கிற பட்சத்தில் அடுத்த வருடம் நிகழக்கூடிய இந்த கிரக பெயர்ச்சிகள் உங்களுக்கும் சாதகமாக இருக்கும். இதில் எந்த லெவலுக்கும் சந்தேகமே வேண்டாம். சரியா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.